ரஷ்ய அரசு செய்தி நிறுவனங்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டியதால் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் செயலிகளுக்கு ரஷ்யாவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது தொடர்ந்து 10வது நாளாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் இருதரப்பிலும் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் ரஷ்யாவின் செயலுக்கு உலக நாடுகள் கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக ரஷ்யாவின் போர் நடவடிக்கைக்கு கண்டனம் சொல்லும் வகையில் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் நிறுவனங்களில் அதிகமான பதிவுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைன் மீதான தாக்குதல்களை நியாயப்படுத்தும் ரஷ்யாவின் செய்தி நிறுவனங்களை ஃபேஸ்புக் நிறுவனம் தடை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரஷ்ய செய்தி நிறுவனங்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி ரஷ்யாவில் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் செயலிகளுக்கு தடை விதித்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவம் குறித்து போலி செய்தி வெளியிட்டால் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று ரஷ்ய அரசு புதிய சட்டத்தை இயற்றியுள்ளது. இதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புதல் அளித்த நிலையில் சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் மூலம் வேண்டுமென்றே ரஷ்யாவின் ஆயுதப்படைகள் குறித்து தீவிர விளைவுகளை உருவாக்கும் பொய்யான தகவல்களை பரப்புவோரிடம் அபராதம் வசூலிக்கவும் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.